ஈரோட்டில் எடப்பாடி சேலம்ல ஸ்டாலின் சொல்லாத வாக்குறுதியில் செஞ்சவங்க நாங்கள் கனிமொழி ஓட்டு கேட்டு புலம்பிய சீமான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் திடீர்னு சரியான விசிற பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கோம். சோ வணக்கம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வந்துட்டார்ல எங்க அண்ணன் ஃபீல்டுக்கு வந்துட்டார்ல அவ்வளவுதான். இனிமே பாருங்க அதிமுக களை கட்ட போகுது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் முதல்வர் அவர்களும் வாக்கிங் போனாங்களா? போகும்போது ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க? என்னுடைய மகன் நடித்த படம் தலைவன் படமா? அவருடைய மகன் நடித்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதா? முன்னாள் முதலமைச்சர் இவர் வருங்கால முதலமைச்சரா வருவார் போல எல்லாருக்கும் போடுங்க. அவங்க டயலாக்ல நீங்க வாங்கி சொல்லிருக்க பிளவர்ஸ் எல்லாம் இவருக்கு போட்டாங்களா? இல்லப்பா, நம்ம தான் சும்மா நினைச்சிட்டு இருக்கோம். அங்க சீமானன் தெரிஞ்சுதான் பூ போட்டிருக்காங்க. ஓ, தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்க. நம்ம அண்ணன் உன் குழாய் வழியில பேசி எல்லாம் அசத்துறாருல்ல, மக்களின் மனசுல ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சி இசை என்டர்டெய்னர் இருப்பா அவரு. ஓகே, சரி, இங்க பேசுறதுல இன்னொரு இடத்துல அப்புறம் ஸ்டேஜ்ல பேசணும்ல? ஆமா ஆமா, ஸ்டேஜ்ல பேசுறதுனால ஒரு மாஸ்க் காட்டுன மாதிரி. நான் பாட்டு பாடுறேன். இன்னைக்கு பாட்டு டெய்லி ஒரு பாட்டு. ஃபர்ஸ்ட் டயலாக் அப்புறம் பாட்டு. நீ என்ன பண்ணுப்பா? ஓபனிங்ல என்ன பண்றாரு? இந்த இலையவாத ஆடு மாடுவீங்க, அந்த இலைய ஓந்தும் கரையாங்கிறேன் அரிச்சாத்த. காசு வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறீங்க. என்ன ஒரு ஆட்சி முறை வடிவேலு, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவேன் கொய்யால. என்ன ஒரு ஆட்சி முறை! ஐயோ ஐயோ, திடீர்னு பார்த்தா கூட்டத்துல ஒருத்தர் ஏதாவது சும்மா ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பார்ல. என்ன செய்யணும் தெரியல, அவரா பேசுறாரு. உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. உள்ள இருக்க சாலினையா பேசுறாரு. இதுல ஒண்ணு சொல்றாருங்களா? நான் சூப்பர்னா? ஒண்ணும் பேசக்கூடாது, சூப்பர் கீப்பர்னு பேசக்கூடாது. ஓட்ட வரிசை நின்னு போட்டணும். அதாவது சீமான் ஆட்சிக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவரே. சார்பட்டல் ஆரியாரு. நல்லா இருக்கும் தலைவரே, நீ வந்தா பெருமையா இருக்கு வாத்தியாரே. அந்த மாதிரி வந்தா சீமான் வந்தா நல்லா இருக்கும். நல்லா பேசுவாப்ல, கருத்தா பேசுவாப்ல. அவர் மாதிரி யாரும் பேச முடியாது. ஆனா வரணும் பண்றான். லெஃப்ட் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட், ரைட் 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 ரைட். இப்போ நம்ம வந்துட்டோம். தி சேம் டைம் சேம் அட்டாக்.
மற்றொரு பாடலை பாட வருகிறார் அண்ணன் சீமான் அவர்கள். நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு தன்னன்னா மாறவில்லை மாறவில்லை. மம்பட்டியம் பாட்டு கிடைக்கல இன்னைக்கு, போற இடத்தெல்லாம் ஒரே பாட்டு பாடுற. நோட் பண்ணு, நேத்தும் கமல் பாட்டு இன்னைக்கும் கமல் பாட்டு. உள்ளவை யாவும் யாருக்கும் சொந்தம் என்றே மாறும் வேலை வரும். ஓ, பாட்டு ரெஃபரன்ஸ் வந்து மையத்துல இருந்து எடுக்க வேண்டியது இருக்கு. மையத்துல இருந்தான் சீமா, அதாவது கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் தான் ஊர்பட்ட பாட்டு இருக்கு. நீ அவங்க தான் பாட்டு பாடி ஆகணும். சரி சரி சரி. அடுத்தாக வந்து அதே ஈரோட்டில் வந்து கனிமொழி அவர்கள் எம்பி. ஓகே, எம்பி களத்தில் குச்சிருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? தோல்வி பயத்திலே நடுங்கி கொண்டு பேசிய பழனிசாமி, எங்க அண்ணனுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. முதலமைச்சர் வேலை இருக்கு, உங்களை மாதிரி வேலையை வெட்டிலாம் இல்லாம வா, எங்க எந்த தெருவுல நெருங்கி நடக்கணும்னு சொல்லுங்க, வாங்க, நான் என்னோட உங்களுக்கு தைரியம் தான் இறங்கி நடங்க. வந்து இவங்க சார்பா எம்பி வரும்போது டிஎம்கே பவர் அப்படியே சும்மா அங்க போயிட்டு ஈரோட்ல காட்டுறது. எல்லா அமைச்சரும் வந்து இருக்காங்கல்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இன்னொருத்தர் வந்து ஈரோடுக்கு ஸ்ட்ரைட்டா போகாம என்ன பண்ணிருக்காரு, சேலம் போயிருக்காரு. ஓ, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சேலம் போயிருக்காரு. சிங்கத்தின் கோட்டைக்கு வந்து இன்னொரு சிங்கம் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவரோட கோட்டைக்கு இவர் போறாரு. ஆமா, வந்து நான் இப்ப நேரா வந்துட்டா இல்ல இப்படி போய் இப்படி ரெண்டாவது சொந்த வழியா போய் நாலாவது சொந்த வழியா ஓமலூர் வழியா. ஓமலூர் என்ன பண்ணிருக்காரு திடீர்னு நான் கூட நினைச்சேன். பக்கத்துல கேம்பெயின் நடக்குது, ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா நோ, இந்த வாட்டி முதல்வர் பணி ஆய்வு போயிருக்கிறார். லாஸ்ட் டைம் ஒரு அவசரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனார்ல, இப்போ ஒரு அவசரத்துக்கு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்து கரெக்டா செயல்படுறீங்களா இல்லனா முதல்வர் படத்துல வர மாதிரி சஸ்பெண்ட். எல்லாம் பாருங்க, எது பார்த்தாரோ இல்லையோ, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அட்டெண்டன்ஸ் பாக்குறாரு, கரெக்டா வந்து சைன் போட்டுருக்காங்களா டைமிங்க்கு அப்படின்னு. அட்டெண்டன்ஸ் அந்த 9 மணிக்கு எல்லாம் டைம், அதெல்லாம் பாக்குறாரு. நான் கூட நினைச்ச வேற ஏதாவது பிளான்ஸ் எல்லாம் பாப்பாரு, ரெஜிஸ்டர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி அப்புறம் மக்கள் கிட்ட குறை கேட்கும் அந்த அந்த விஷயம். குறை எல்லாம் கேட்பாரா? குறை கேட்கறத உதயநிதி பாத்துக்கிறாரு. இப்ப இவரும் பாக்குறாரா? தம்பி, அந்த அங்க சேலம்ல வந்து அந்த மக்கள் கிட்ட கேக்குறாரு. அப்படியே அங்க இருக்கிற ஆபீசர்ஸோட ஒரு கலந்துரையாடல வந்து அப்படி முடிச்சு வச்சுட்டு டப்புனா அப்படியே கேம்பெயின் விட்டு கம்ப்ளைண்ட் போறோம். நம்ம கேம்பெயின் விட்டு கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் யார் பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் வந்து அண்ணன் டிஜே. டிஜே என்ன ஒர்க் ஃபுல்லாவே அங்கே பாய் பெட்ஷீட் போட்டு பத்துறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கம்ப்ளைண்ட் ஆபீஸ்லயே வா, எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ். தம்பி என்னப்பா, சரி வீட்டுக்கு போயிட்டு வரோம். தம்பி சுரேஷ் கம்ப்ளைங்க, சுரேஷ் நீங்க வேற. அவர் கூப்பிடுறாங்க, பரோட்டா போட்டாலும் சரி, ஆம்லெட் போட்டாலும் சரி, என்னதான் ஓட்டத்துல போனாலும் சரி, என்னதான் வந்து டீ போட்டாலும் சரி, என்னதான் பஜ்ஜி சுட்டாலும் சரி, வடை சுட்டாலும் சரி, ஆம்லெட் போட்டாலும் சரி, அதே போல் வீடு வீடுக்கு போய் நான் வெஜிடேரியன் போயிட்டு சிக்கனு மட்டனு மீன் கொடுத்தாலும் சரி, அதே போல் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு காய்கறி கொடுத்தாலும் சரி, அரிசி கொடுத்தாலும் சரி, சுக்காஃபி போட்டாலும் சரி, அயன் பண்ணாலும் சரி, மக்களுடைய மனது யாருக்கிட்ட இருக்குது? அதிமுக கிட்ட தான் இருக்கு. அப்புறம் சொல்லிருந்தோம்ல, பாஜக வந்து ஒருத்தர் புதுசா கவர்னர் ஆகுறாரு தமிழ்நாட்டுல, ஜார்க்கண்ட்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஜே அவர்களை கூப்பிட்டு அவர் வந்து ஓபிஎஸ் டீம் கிட்ட இருந்து 1 கோடி கேட்டதா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார். தெரியுமா, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட செயலாளர். ஓபிஎஸ் டீம்ல, ஓபிஎஸ் டீம்ல இருக்கிற ஒரு 4-5 மாவட்ட செயலாளர் இவரும். இருக்கிற தொண்டம் பூரா பணம் பண வசூல் மாவட்ட செயலாளர் வாங்கி தரேன், எம்எல்ஏ பதவி வாங்கி தரேன் சொல்லிட்டு இருக்கிறோம் பூரா எல்லாருங்கிட்டையும் வசூல் பண்ணுவார். ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்காமே, அதிமுகனாலே ஆடியோ ஆடியோ வச்சு கேட்டிருக்காங்களா? ஹலோ, போலாம் அண்ணா. கிருஷ்ணமூர்த்திண்ணா அண்ணா, இப்போ ஒரு 11 மணிக்குள்ள 50 ரூபா ரெடி பண்ணிடுறேண்ணா. சரிப்பா. ஆமாண்ணா, மீதி வந்து ஒரு 50 வந்து இன்னொரு ஈவினிங்குள்ள கரெக்ட் பண்ணிடுவோண்ணா. சரிப்பா. அது எப்படி எடுத்துட்டு வரதா? இல்லைண்ணா சார், நான் சுட்டுறேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றி. நான் சுட்றேன் தம்பியை. சரிண்ணா, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் இதை ஒன்று ஒரு டிஷ்மெண்ட். ஓகேண்ணா, ஓகேண்ணா.
நீங்கள் காண்டி ப்ராப்பராக இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்ததான் அடுத்த கட்டமாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறோன்னு. இந்த ஆடியோக்கு அவர் பதில் சொல்லணும், அவர் வாய்ஸாக இல்லையான்னு பதில் சொல்லணும். அவர் சொல்லலைனாக்கா அடுத்தது வந்து பெரிய ஆடியோ அவர் ரிலீஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக, ஆடியோவில் வித்து வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன். ஏங்க தலைவர்கள்லாம் கேம்பெயின் போயிட்டு இருக்காங்க ஈரோடுக்கு, நம்ம இடிதான் இங்கே என்ன போலியா ஈரோடு என்ன ஈரோடு எங்க அண்ணன் கால் கிலோ பிரியாணி கிடைக்குமோ தார் ரோட்டில் வெயிட் பண்ணுகிறார். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நாய்தான் வாளை ஆட்ட வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த வாள் எல்லாம் சேர்ந்து நாயை ஆட விட்டு பார்க்க கூடாது. எதிரணிகள் என் மீது எரியும் ஈட்டி அம்புகள் முறியடிக்க என்னிடம் உள்ள பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினால் எதிரி அணிகள் நிலை என்ன ஆகும் என்பதை அவர்கள் இன்னும் அறியாமல் சின்னபிள்ளைத்தனமாக யோசித்தால் என்ன அர்த்தம்? குப்புற விழுந்து மண்ணை கவி கொள்ள மாட்டார்களா என்ற வருத்தம் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. மைதானத்தில் விளையாடுவது போல் தேர்தல் களத்தில் விளையாட நினைத்தால் அது என்னிடம் முடியுமா? பாட்டுக்கு பாட்டு போட்டி போல பேச்சுக்கு பேச்சு போட்டி இருக்கணுமே தவிர எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாத என்னை சீண்டி பார்த்து குஸ்திக்கு வரையான்னு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி பார்க்க கூடாது. சிங்கம் சினம் கொண்டு கர்ஜித்தால் அதன் குரல் சிங்கப்பூர் வரைக்கும் கேட்கும். இங்கே இருக்கிற கிழக்கு தொகுதிக்கு கேட்காதா என்ன? சுனாமிக்கே பினாமியா இருக்கும் என்னை சலோமியாக்கள் கூட சவால் விட முடியாது என்று எச்சரிக்கிறேன். ஈரோட்டு கிழக்கு மட்டுமல்ல வடக்கு தெற்கு மேற்கு என்று வந்தாலும் கூட அங்கே இடிதாங்கியின் விளக்கு கொழுந்து விட்டு எரியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏடிஎம்மில் கண்ணக்கோள் வைத்து கொள்ளை கொள்ள முடியும், ஆனால் இடிதாங்கியின் ஏடிஎம் அதாவது ஆல் டைம் மையை திருட முடியுமா? இடிதாங்கியின் வங்கியை எவராலும் கொள்ளை கொள்ள முடியாத அளவுக்கு பன்னடுக்கு பாதுகாப்பு உடையது என்று எச்சரிக்கிறேன். ஆதரவாளர்களுக்கு அழைப்பு தந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினாலும் இடிதாங்கியை அசைத்து பார்க்க முடியாது என்பது கொடைமடக்கிக்கு தெரியாது. குள்ளநரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை வேட்டையாட முடியுமா? அதுபோல் பிரச்சார மேடையில் இந்த பிரச்சார பீரங்கி எந்த வெடி வைத்தும் தகர்க்க முடியாது, அப்படி இப்படி நகர்த்த முடியாது. நேற்று பெய்த மழையில் இன்று பூத்த காளான்கள் எல்லாம் கருத்து சொல்லும் போது கருத்து சொல்லவே பிறந்த இந்த இடிதாங்கி கருத்து சொல்லக்கூடாதா? வாய்க்கு பூட்டு போட்டு சாவியை பாக்கெட்டில் வைத்து கொண்டு மேடையில் ஏறி சைகையில் அசத்தி மௌன வார்த்தையில் பேசி விட்டு போய் விடுவேன் என்று நினைத்தார்களா? நெவர். நேர்மைக்கு நீதிக்கும் பெயரெடுத்த இடிதாங்கியிடம் எதிர்பார்த்தால் நடக்குமா? நஞ்சு கொண்ட பாம்பை கூட நம்புவேன், கொஞ்சி கொஞ்சி பேசும் உடல் முழுவதும் நஞ்சு உள்ள கொடைமடக்கியை ஒரு நாளும் நம்ப மாட்டேன். அதனால் கொடிய ஜந்துக்கள் எத்தனை வந்தாலும் அத்தனையும் ஒரு கை பார்த்து விடுவேன். ஆக இடிதாங்கியை எதிர்க்க நினைக்கின்ற எதிர்கட்சிகளுக்கும் அல்லது கொடைமடைக்கு போன்றவர்களுக்கும் புத்தி புகட்டும் வரை கடல் அலை போல இடிதாங்கி ஓயமாட்டான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன தல இன்னைக்கு என்ன கவிதை இருக்குது பா? இன்னைக்கு சம்மா கவிதை, நீ ஏன் அப்ரிசியேட் பண்ணுவ சொல்லு. காத்துல பறக்கும் தூசு, நடந்து வந்தா மாசு. யோ, என்னத்தையா சொல்ல போறேன் நானு? என்விரான்மெண்ட் பத்தி கவிதை ஒண்ணு சொல்ல போறாங்க தானே, அவங்க சொல்லட்டும். ஆகாயத்துக்கு காய்ச்சல் வந்தா மழையா ஊத்தும், பூமிக்கு புகைச்சல் கொடுத்தா ஊத்தி மூடும், ஆணைய சீண்டினா தும்பிக்கையும் துடைப்ப கட்டையாகும், பூனைய சீண்டினா சரி மீசைய முறுக்கும், பூமிய சீண்டினா என்னாகும், பூமிய சீண்டினா என்னாகும், தேர்தல் சூடு பிடிக்கலாம், தேகம் சூடு பிடிக்கலாம், பூமி
சூடு பிடிக்கலாமா? கண்டபடி வெளியேறுது கார்பனு, ஓட்ட வடையா விரியுது ஓசோனு, நேரங்காலம் தெரியாம தான் விளையாடுது வெயில், கால நேரம் அறியாம தான் பந்தாடுது புயல், கண்ணாடி போன்றது பூமி, பத்திரம் ஆமா பத்திரம். We are back to sports. Sports ல வந்து பாத்தீங்கன்னா சூரரை போற்று மீட்ஸ் சூறாவளி காற்று. சூறாவளி காற்று இப்படி நல்லா சொல்லிட்டேன். சூரரை போற்று சூர்யா, சூறாவளி காற்று கிரிக்கெட்டின் சூறாவளி காற்று. அடிக்கடி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆமா, அவங்க ஆடியன்ஸா உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து பஞ்சாப் டீமோட மென்டார், சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தலைமை அவங்க பாத்துக்கிறது. யோ நான் பஞ்சாப்ல விக்கெட் வந்தா அவங்க ஃபீல் தான் பண்ணுவாங்க. எப்படியா மென்டார் பண்ணுவாங்க? சும்மா சொல்றேன், என்கரேஜ்மெண்ட்யா. மென்டார்னா அப்படிதான். அந்த மாதிரிதான் வந்து பெங்களூர் டீமுக்கு சானியா மிர்சா வந்து மென்டாரா. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்களே, அது மாதிரி அதெல்லாம் பண்ணும். ஏய் நோ நோ நோ, புள்ளால ஸ்போர்ட்ஸ் மீட் ஸ்போர்ட். ஈரோட சுத்தி இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்? நாளைக்கு எங்க போக போறோம்? இரு, நாளைக்கு எல்லாம் ஈரோடு போறாங்கல்ல, சரி அங்க போய் என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படியே பார்த்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, நாளைக்கு இருக்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு மீட் பண்றேன். இந்த லிங்கஸ்ட் விடை பெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க ஜெய். ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.